வணக்கம், முத்து நகர் மீனவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கனவா பிடிக்கிற மீன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் காலைல வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம். இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா 6 மணி ஆகிட்டு, இப்போ வந்து ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க. கோயா படகுல வந்து ஒவ்வொருத்தராக வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட என்னென்னா ஒரு கல் ஒன்று வச்சுருப்பாங்க, 2 கச்சாப்பை. ஒரு கச்சாப்பையில் பார்த்திங்கன்னா வந்து கனவா கட்டை, கனவா பிடிக்கிறக்காண்டி நான் கட்டை வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் கனவா கட்டை. இன்னொரு கச்சாவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க பிடிச்ச கனவா வந்து வைக்கிறக்காண்டி ஒரு கச்சா ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் இறக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தராக இறக்கி விட்டு ஒரு நவுண்டு நவுண்டு இறக்கி விடுவோம். பக்கத்து பக்கத்தில் இறக்கி விட மாட்டோம். அப்புறம் என்னென்னா அவங்கள்ட்ட வந்து தொலைவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதாவது துடுப்பு, அதை வச்சு நீந்தி அவங்க கனவை அந்த ஏரியாவுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நாங்கள் என்னென்னா கொஞ்சம் ஆழத்தில் வந்திருக்கோம். 60 அடி, அதாவது 12 பாகம், 60 அடி ஆழத்தில் வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கனவாக கிடைக்குன்னா, பேய் கனவாக கிடைக்கும், ஓட்டு கனவாக கிடைக்கும், ஊசி கனவாக கிடைக்கும், பீகிடி கனவாக கிடைக்கும். இதே கரபுரமாக நாங்கள் பிடிச்சிருந்தோம்னா பீகிடி கனவாக வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேராசூட்டு, இது வந்து என்னென்னா நங்கூரத்து பார்த்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை தான் வந்து தூக்கி உள்ளே போட்டு நம்ம வந்து என்னென்னா இதில் வந்து குண்டு இருக்கும். நான் உங்களுக்கு இது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக காட்டுறேன். இதில் ஒரு குண்டு இருக்கும், அந்த குண்டு மூலமாக வந்து உள்ள நல்லா ஆழமாக போயிடும். இதுதான் கனவா கட்டை, மீன் மாதிரியே இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து முள்ளும்ல இருக்க, இது வந்து நம்ம வந்து என்னென்னா இது மீன் நினச்சி வந்து கனவா வந்து கடிச்சிடும். கனவா இப்படி தான் வந்து மீன் கிடைக்கும். நமக்கு வந்து இதில் கனவா பிடிக்கிறதுக்கு வந்து இறை எதுவுமே கோர்த்து போடனே தேவை கிடையாது. இந்த கட்டையை நம்ம வந்து என்னென்னா கட்டையை மாற்றி மாற்றி பிடிப்பாங்க. இப்போ வந்து பச்சை கலரில் கனவா அதிகமாக பிடிக்குது அப்படின்னா பச்சை கலரை யூஸ் பண்ணுவாங்க. பச்சை கலரில் கனவா கட்டையில் பிடிக்கல அப்படின்னா வந்து கலரை மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கனவாக்கட்டை வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த கனவா கட்டையில் பார்த்தீங்கன்னா பீலி கனவா தான் அதிகமாக மாட்டும், மற்ற கனவா கொஞ்சம் கொஞ்சம் மாட்டும் இல்லைங்கள. ஆனால் ஏன் வந்து பத்து கட்டை வச்சுருக்காங்க, கனவா கட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து மணலான ஏரியா. இதே வந்து பாறையுள்ள ஏரியா, அதாவது பாறை உள்ள ஏரியானா கனவா கட்டை மாட்டிடும். அப்போ வந்து நீந்தி தான் உள்ளே போய் தட்டி விடுவாங்க. சில நேரத்தில் வந்து போக முடியாது. அப்போ வந்து கனவா கட்டையை வந்துட்டு நம்ம வந்து உள்ளே போட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால தான் வந்து 10 கனவா கட்டை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சுண்டுவாங்க. இந்த சுண்டும்போது என்னென்னா சும்மா நம்ம இழுக்கிறதுக்கும் வந்துட்டு கனவை மாட்டி இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து சும்மா இழுக்கும்போது தெரிஞ்சிடும் அவங்களுக்கு கனவை மாட்டலன்ட்டு. இதே கனவை மாட்டிட்டுனா கொஞ்சம் நரம்பில் வந்து லைட்டாக பொறுக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா சுண்டும்போது தெரிஞ்சிடும், அடுத்து மறுபடியும் ஒரு நல்லா சுண்டுவாங்க. ஏன் மறுபடியும் ரெண்டாவது சுண்டுவாங்க அப்படின்னா வந்துட்டு லைட்டாக தான் கனவை வந்து அந்த இதை வந்து பிடிச்சிருக்கும். அப்போ ரெண்டாவது நேரம் சுண்டும்போது அந்த கொடுக்கில் வந்து நல்லா ஏறிடும் கனவா கட்டை. அப்புறம் ஏறினதுக்கப்புறம் என்னென்னா மெதுவாக தான் இழுப்பாங்க. அப்போ மெதுவாக தான் இருக்கணும், ஏன்னா சுண்டக்கூடாது மறுபடியும் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா கனவை மாட்டிட்டு அப்படின்னா வந்து மெதுவாக தான் இழுப்பாங்க. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ கனவை நம்மளுக்கு வந்து மாட்டிட்டு, கனவை மாட்டினாலும் நம்ம வந்து மெதுவாக தான் இழுக்கிறாங்க. இப்போ போட்லேருந்து பிடிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து கனவை வந்து அவ்வளோ மாட்டாது, மற்ற அந்த போயால் போகிறவங்களுக்கு தான் அதிகமாக மாட்டும். இப்போ வந்து நம்ம போட்டுக்கிட்ட கொண்டாடும் போது பார்த்தா கொண்டாடணும். ஒரு 1/2 கிலோ சைஸ்க்கு மேலே இருந்துச்சு, இப்போ லைட்டாக தான் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த கோர்வை கச்சா வச்சு, இந்த கச்சா வச்சு நம்ம என்னென்னா அந்த கனவை மேலே தூக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம தூக்கும்போது என்னென்னா வளத்தில் பட்டு மறுபடியும் மிஸ் ஆகிடும். ஏன்னா வந்து லைட்டாக தான் வந்து அந்த கனவை கட்டையில் பொறுத்துருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கனவை பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு கனவா, இப்போ வந்து 300 ரூபாய்க்கு போகுது இதோட ரேட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு, ரொம்ப நேரம் ஆனால் கனவை அந்த ஒரு கனவை மட்டும் தான் மாட்டியிருக்கு, அடுத்த கனவை மாட்டலை. அதனால நம்ம என்னென்னா வள்ளத்தை நவுட்டி கொண்டு போகிறோம். வள்ளத்தை நவுட்டி கொண்டு போய் வேறு ஒரு ஏரியாவில் வந்து நம்ம வந்து கனவை பிடிக்க போகிறோம். இப்போ மாட்டின கனவை வந்து நம்மளுக்கு வந்து தட்டி போயிட்டு,
தூண்டியில் மாட்டினதை வந்து தட்டி போயிட்டு பொறுமையாக தான் இழுக்கணும். இப்படி மாதிரி தட்டியும் போகும் சில நேரத்தில் கனவா. நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு கனவா வந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஓட்டு கனவா தான் வந்திருக்கு. கனவை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், ஏன்னா வெயிலுக்கு வந்து அந்த கனவை வந்து கலர் மாறிடும், கருப்பு கலரில் மாறிட்டுனா வாங்க மாட்டாங்க யாரும், ரேட்டு போகாது. இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு கனவு வந்திருக்கு, இது வந்து பீலி கனவா. இந்த கனவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 350 ரூபா 400 ரூபாய்க்கு போகுது. லைட்டாக தான் மாட்டியிருக்கும், இந்த பாருங்களேன் லைட்டாக தான் மாட்டியிருக்கும், அதனால தான் வந்து கனவா பொறுத்ததுக்கப்புறம் மெதுவாக தான் எழுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கனவு மாட்டிருக்கு, இது வந்து என்னென்னா பேய் கனவா. இதுதான் வந்து ஆக்டோபஸ்ம்பாங்க, இதுதான் பேய் கனவா. இது சின்ன கனவு பாருங்க எப்படி போகும்பாங்க, இது நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே போயிடுவான். இந்த பேய் கனவு பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து காலைல மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிட்டு, ஒவ்வொருத்தராக மேலே ஏறி வந்து அவங்க பிடிச்ச கனவை வந்து தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அண்ணன் கொண்டாந்து கனவா போடுறாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீலி கனவை தான் பிடிச்சிருக்காங்க. 4 பீலி கனவா போட்டிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஓட்டு கனவா. எல்லாருமே வந்து என்னென்னா கொண்டாந்த கனவை வந்து தண்ணியில் போட்டுருவாங்க. அவங்கவுங்களுக்கும் தனித்தனி கேன் இருக்கும், அந்த கேனில் வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க, கழுவி வந்து போட்டுருவாங்க. இப்போ எல்லோரும் வந்து என்னென்னா சாப்பிட்டு இறங்கிட்டாங்க, எல்லாருமே வந்து வரிசையாக இறக்கி விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அவங்களை இறக்கி விட்டுருக்குறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிட்டு, அடுத்து வந்து அவங்க வந்து அடுத்து 2 மணி வர கனவை பிடிச்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சி வந்த கனவா, ஒவ்வொருத்தரோட பக்கெட்லேயும் ஒவ்வொருத்தரும் வந்து போட்டு வச்சுருக்காங்க கனவாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிட்டு, நானும் மாமாவும் தான் வந்து கனவா வாங்கி பிடிச்சது, போட்டில் இருந்து பிடிச்சது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பங்கு மாதிரி போட்டு பிடிச்சிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தத்தில் வந்து இந்த கனவா வந்து 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா 500 ரூபா, இதில் வந்து போட்டில் வந்து 20% போக எங்களுக்கு வந்து ஒரு 400 ரூபா கிடச்சிருக்கு. இன்றைக்கி தண்ணி ஏன் எடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப கனவெல்லாம் கிடைக்கல, ஏன் அப்படின்னா வந்து தண்ணி பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுற தண்ணி வந்து ரொம்ப கலக்காக இருக்குது. இந்த மாதிரி கலக்கார தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து கனவா மாட்டும், தெளிவு இல்லை அப்படின்னா வந்துட்டு கனவு மாட்டாது, யாருக்குமே அவ்வளோ கனவு மாட்டலை. அந்த தாத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா நிறையா பிடிச்சாரு, இப்போ வந்து கனவா இவருக்கு வந்து ஒரு கனவாக கூட மாட்டலை. இந்த பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி தெளிவு இல்லாமல் இருந்துச்சப்பே கனவை வந்து கிடைக்காது. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து 12 மணி தான் ஆயிருக்கு, இப்போ கனவா கிடைக்கிறதுனால சரி வழி இல்லை அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புறோம். கனவை கிடைக்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் நம்ம ஏற்றிட்டு வந்துட்டு கரையை கிளம்புறோம். இந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு பீலி கனவா 4 பேய் கனவா கிடச்சிருக்கு. இன்றைக்கி தொழில் எங்களுக்கு வந்து சரியில்லை, தொழில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் 1000 ரூபா கிடச்சிருக்கு, மற்றது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா இது கனவை பள்ளம் கொண்டு போகிறாங்களா, இவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன 100 வந்து 20% வந்து நாங்கள் வந்து ரூபா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து எங்களை வந்து வள்ளத்தில் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு இடமா விட்றாங்கல்ல, அதனால் வந்து 100க்கு வந்து ஒரு 20% கொடுக்கணும். இப்போ நாங்கள் 1000 ரூபாய்க்கு நான் கனவா பிடிச்சிக்கணும், அவங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து டீசலுக்கு தாண்டி நாங்கள் வந்து ஒரு 200 ரூபா கொடுக்கணும்.
இந்த கட்டடம் இதுதான் வந்து கனவா கட்டை. இந்த கனவா கட்டையில் தான் பேய் கனவாகவும் ஓட்டு கனவாகவும் அதிகமாக மாட்டும். இப்போ அந்த இடத்துல வந்து ஓட்டு கனவு அதிகமாக மாட்டுச்சு அப்படின்னா வந்து இந்த கட்டையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ வந்து கனவா வந்து அவ்வளோவா யாருமே பிடிக்கலை. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கனவா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு, மற்ற ஆளுக்குலாம் வந்து 300 ரூபாய் 400 ரூபா வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ரூபா வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் போகும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்துட்டு பாயை விரிச்சிடறோம். பாயை விரித்து பாயிலேயே நாங்கள் போகிறோம். நம்ம வந்து பாயை ஏற்றியாச்சு. பாயை ஏற்றி நம்ம வந்து வள்ளத்தை வந்து கரையை விட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.